சரி எவ்வளோ சேலரி சம்பாதிக்கிற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ சேலரிலாம் பையன்லாம் வேண்டாம், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் கூட வீட்டில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்கிற பையனே போதும், என்ன வேலைக்குலாம் போகணும்னு சொல்லணும் அந்த மாதிரி பையன். சரிங்களா, சரி நீங்கள் வேலைக்கு போங்க, ஆனால் நான் அவர் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக பார்த்துப்பேன். மாதம் 20 நான் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறேன் ஜாலியாக இருக்கு வீட்டில். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து நம்ம ஏதாச்சும் வாங்கினாதான் மாசம் இருக்கும், நம்ம ஹஸ்பண்டுக்கு செலவு பண்ண. அப்படி ஒரு டேக் இருக்குல்ல, அதையே டெலிட் பண்ணிடுங்க, மாசெலாம் கிடையவே கிடையாது. உனக்கு பிடிக்கலனா வீட்டில் இரு, ஜாலியாக இரு, நான் ஒரு PS4 வாங்கி தரேன், கேம் விளாண்டுரு ஜாலியாக. சத்தியமாக சொல்கிறேங்க, ஹோம் தியேட்டரோட செட் பண்ணி தருவேன், ஜாலியாக வீட்டில் சமைச்சு மட்டும் எனக்கு கொடுத்துட்டேன்னா. சரி, அந்த பையன் என்னடானா வேலைக்குலாம் போவேன், பட் என்னன்னா நான் ஒரு ப்ரொஃபஷன், அதாவது என்னடானா கேமராமேன் ஆகணும், ஆங்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து நோக்கி இருக்காரு. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஆ, சப்போர்ட் பண்ணுவேன், லீவ் போட்டு வரணுமா வருவேன், கேமரா லைட் தூக்கணுமா தூக்குவேன், ஜாலியாக பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ஆள் வந்து வேலைக்கே போகக்கூடாது சொல்கிறாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே, மாதம் மாதம் ஒரு 20,000 எனக்கு அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் இருப்பேன். அவர் சம்பாதிக்கிறதே 10,000 தானே, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இல்லை, ஒரு பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பட் அவன் என்னடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஜி ஆகிட்டு தான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த மாதிரி பையன் கிடைச்சா ஓகேவா? இந்த மாதிரி தான் பையன் வேணும்லாம் கிடையாது, நல்லா பார்த்து சந்தோஷமா ஹாப்பியா ட்ரஸ்டா லாயலா இருந்தா, அதான் லாயலா இருப்பான் ட்ரஸ்டா இருப்பான், அப்பலாம் கலர் பண்ணிப்பேன். நான் கூட ரொம்ப நாளா சிங்கிளா இருக்கேன்னு கஷ்டமா இருக்கு. ஐ திங்க் ஓகே போலாம். இல்லைங்க, அவர் எதிர்பார்க்குற வேலை கிடைக்கல, கிடைக்கிற வரையும் அந்த 10,000 சேலரி. அப்போ நான் கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போறேன், அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பேன். வேற பாக்குற மாதிரி இருக்கியா, போற வேலையில யாராச்சும் சார் பண்ணுவோம் பயப்படுறாரு. நம்பிக்கை இருந்தால் அதை கல்யாணமே பண்ணிப்பேன், ட்ரஸ்ட் இல்லைன்னா கல்யாணம் பண்றது வேஸ்ட் இல்லை. அப்படி ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் எதுக்கு? இல்லை வந்து பக்கத்துலேயே வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு, வேலைக்குலாம் போக விடாம கஷ்டப்படுத்தாம பாத்தீங்கன்னா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். அது கஷ்டம், சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கடை கடையா போய் சாப்பிடுவேன், நல்லா ட்ரெஸ் கேட்பேன், அதெல்லாம் கேட்பேன். மந்த்லி ஒரு 10,000 20,000 ஆகும்ல.